கமலஹாசன் பேசுறதே புரியல அவர் கொள்கைகளே புரியல டே பணக்காரா கோடி துட்ட சாமி கிண்ணு தானம் பண்ணுற டே பணக்காரா கீரை வாங்க காரில் போய் பேரம் பண்ணுற தப்பான ஆளு எதிலும் வெல்லும் ஏடாகுடம் எப்போதும் இல்லை காலம் மாறும் நியாயம் வெல்லும் சாமதான பேத தண்ட நாள் தோத்து போகும் சை தகுடுதத்தோம் இப்படிலாம் பேசினா யாருக்கு புரியும் மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் என்ன அந்த வளர்றான் வீரத்தின் உச்சக்கட்டம் அகிம்சை இப்படிலாம் பேசுனா எப்படி புரியும் சீனி சக்கர சித்தப்பா ஏட்டிலே எழுதி நக்கப்பா இப்படி தெளிவாக பேசணும் இல்லாட்டா முன்னாடியே பேசுவாங்க தமிழ் மூன்றெழுத்து உயிர் மூன்றழுத்து தேம்கா மூன்றெழுத்து தம்பி ஸ்டாலின் நான்கெழுத்து இப்படி ஒரு வார்த்தைக்கு எத்தனை எழுத்துன்னு கூட்டி தெளிவாக சொல்லணும் அதை விட்டுட்டு மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் சொன்னால் இன்னொருத்தர் இப்போ இருக்கிற தலைவர் ஒருத்தர் பேசுவார் கேரளாவை மலையாளி ஆளான் ஆந்திராவை ஆந்திரக்காரன் ஆளான் கன்னடாவை கன்னட ஆள்றான் என் தமிழ் சொன்னங்களே ஏன் கதிர ஆந்திராவை ஆந்திரா ஆளான் தமிழ்நாட்டு தமிழ் ஆளான் அப்படி சொல்லலாம்ல இப்படி இப்படி கையை அப்படி தூக்கி போஸ் கொடுத்து பேசுறதுல நாலு பேர் ஒருத்தர் அன் அண்ணா ரெண்டாவது கலைஞர் அப்புறம் சீமான் நாலாவது பார்த்திங்கன்னா நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி கையை தூக்கி அப்படி பேசுனா வந்து புரட்சியாளன் சேகுவாரா அப்படிங்கிறது அவங்களோட அரசியல் வியூகம் ஆனால் அந்த மாதிரியான வியூகம் இப்போவும் பழிக்கத்தான் செய்யுது அந்த பேச்சுக்கு அடியில் ஆழ்ந்த பொருள் எதுவும் இல்லாமல் உறக்க பேசி எதுகை மோனையில் பேசி அதுக்கு கைத்தற்ற ஏழை எளியவர்கள் பெருமளவில் இருக்கின்ற மக்கள்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் எடப்பாடி ஐயா வந்து ஆனந்தவீட நி நிருபர் வந்து பேட்டி கேட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா உங்களோடய ஹாபி என்ன அப்படின்னா புத்தகம் படிக்கிறது தான் அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு என்ன புத்தகம் கடைசியாக படிச்சீங்க கடைசியாக வந்து கடைசியாக வந்து வாங்க நீங்களே இவ்வளோ வந்து பாருங்கள் ம் யா புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லைன்னா அது தப்பு கிடையாது ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார் காமராஜருக்கு வந்து இந்த மாதிரி புத்தகம் படிக்கிற பழக்கம்லாம் பெருசாக கிடையாது அவருக்கு அது ஒரு பெரிய குறை கிடையாது அவருடைய நேர்மையும் அவருடைய சமூக பார்வையும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார் புரியாதுன்னு சொல்லி அவதூறு செய்கிறவங்க புரிஞ்சிக்கிற அளவுக்கு இறங்கி வந்து பேசினார்னா அவர் அரசியலுக்கு வந்ததற்கான நோக்கம் பாதை மாறி போகும் அதனால் அவர் பேசுறது புரியலைன்னு நீங்கள் எவ்வளவுதான் எள்ளி நகையாடினாலும் அவர் உயர்ந்த கருத்துக்களையே சொல்லுவார் இன்றைய அரசியல் களத்தில் கமல்ஹாசனுக்கு எதிரியே கிடையாது அன்பு கமல்ஹாசனின் கொள்கை மனிதநேயம் அவனுடைய கோட்பாடு இந்த அன்புக்கும் மனிதநேயத்திற்கும் உள் சமூக நீதி மதச்சார்பின்மை சாதி ஒழிப்பு அத்தனை விஷயங்களும் அடங்கும் அது அனைவருக்கும் புரிய ஆண்டுகள் சில ஆகும் காத்திருங்கள்